அதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. அது எந்த மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்காது. என்ன மருந்து டாக்டர்? தாய்ப்பால். தாய்ப்பாலை விட சிறந்த உணவும் கிடையாது, சிறந்த மருந்தும் கிடையாது. 6 மாசம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா போதும் நினைக்கிறது முட்டாள்தனம். 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது அவசியம். நிறைய பெண்கள் தாய்ப்பால் கொடுத்தா அழகு போயிடும் நினைக்கிறாங்க. ஆனா அது குழந்தையோட உடம்ப விட அம்மாவோட உடம்ப தான் அது ரொம்பவே பாதிக்கும். சில பேருக்கு பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றது கூட அது கூட தான் அழக பராமரிக்க தாய்ப்பால் கொடுக்காத பெண்களுக்கு தான் எத்தனை பேருக்கு தெரியும். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பசு கூட தான் கண்ணுக்குடிக்கு தேவையான பாலை ஸ்டாக் வச்சுக்கிட்டு தான் மனுஷங்களுக்கு கொடுக்குது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாயும் செய்ய நல்லா தான் இருப்பாங்க. குழந்தைக்கு இப்ப என் ட்ரீட்மெண்ட்டை விட உங்க அக்கறை தான் ரொம்ப முக்கியம். அதனால குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. என்னமா உங்களுக்கு எப்படி இருக்கு உடம்பு? இப்ப பரவாயில்ல டாக்டர். வேற ஒண்ணும் இல்லல்ல? இல்லல்ல. நல்லது. அப்ப நான் வரேங்கம்மா. தமிழ் வரேன். தமிழ் டாக்டர் பாய். டாக்டர் சொல்லிட்டு போனதான் நான் அப்பவே சொன்னேன். புட்டி பால் கொடுத்தல்ல, இப்ப பாத்தியா அவன் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கான்னு? இப்ப புரிஞ்சுதா? அண்ணி, உங்க மருமகளுக்கு குழந்தைய விட தான் அழகுதான் முக்கியம். அவ அழகு குறைஞ்சிட்டா எங்க தமிழ் அவளை விட்டுட்டு போயிடுவானோன்னு பயம் போல இருக்கு. அக்கா, பாரதி தாய்ப்பால் கொடுக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தேவையில்லாம அவ மேல பழி சுமத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு. தாய்ப்பால் சரியா சுரக்கலனாலும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது, அது தெரியாது உங்களுக்கு. பாரதி சிட்டில வளர்ந்த பொண்ணு, அதை விட்டுட்டு கிராமத்துல நம்ம கூட வந்து இருக்கானா? அவளோட நல்ல மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் அவளுக்கு வெறும் சொந்தம் தான், ஆனா இந்த குழந்தை இவளோட ரத்தம். இந்த வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அக்கறையோட இருக்கிறது பாரதி. சும்மா குறை சொல்லணும்ன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது அவளுக்கு புரியுதோ இல்லையோ, உங்க எல்லாருக்கும் கசக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. பாரதி, குழந்தைய பெத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, வளர்க்கவும் தெரியணும். அந்த சேடுகிட்ட எவ்வளவு சொல்லி பாத்துட்டேன் மாமா. இப்படியே சொல்லிட்டு இல்ல மாமா, நீங்க ஒரு தடவை அந்த ஆள் கிட்ட போன் பண்ணி பேசுனீங்கன்னா. மாமா சேட்டு போன் பண்றாரு. சேட்டு, ஹலோ சேட்டு, நான் எத்தனை தடவை போன் பண்றது? சர்ஜி சர்ஜி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எப்ப ஃபினான்ஸ் வேணும், எத்தனை கோடி வேணும்னு எத்தனை தடவை போன் பண்ணி என்ன நச்சரிச்சு. ஆனா இப்போ சர்ஜி, ஆஃப்டர் 5 கோடி 5 கோடி நான் நம்ப மாட்டீங்களா? என்ன சர்ஜி இது? எப்படி கொடுத்தாலும் பாரதி கவித்து வேணும், பாரதி நாமினேஷன் வேணும்னு அடம்பிடிக்கிறீங்களே சர்ஜி. சர்ஜி, அவ பேர்ல இருக்கிற அத்தனை கம்பெனியும் நான் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே நான் செல்ல காசு போன வையா. மாமா, இவன் ஒருத்தன் தான் நம்ம மேல கொஞ்சம் மரியாதையோட இருந்தான், இப்ப அதுவும் போச்சு. டேய், பாரதி என்னைக்கு போனாலோ அன்னைக்கு எல்லாம் போச்சுரா. அவ விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். கூடவே இருந்து குழி தோண்டி புதைக்காம உடனே குழி தோண்டி புதைக்கணும்னு நினைச்சேனே, அதான் நான் பண்ண தப்பு. அதிகாரம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே என் கண்ணு முன்னால மணல் கோட்டை மாதிரி சரிஞ்சு போச்சு. பாரதி ஒரு பொம்மை, அவளை ஆட்டி வைக்கிற நூல் என் கையில் இருக்குன்னு நினைச்சேனே. பாரதிங்கிற பேர் மட்டுமே என்னை எங்கேயும் அசைய விடாம அப்படி அந்தரத்தில் நிக்க வச்சிருச்சா. புவிங்கிற ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்த ஹரித்வார் பூமி எனக்கு சொந்தமா இருக்கும். ஆனா இப்போ நிக்க இடம் கூட நமக்கு சொந்தமா இல்லாம போச்சிடா. மாமா, இப்போ கோவப்பட்டு எந்த பிரச்சனமும் இல்லை.
புவி உயிரோட இருக்கானோ இல்லையோ, ஆனா பாரதி உயிரோட தான் இருக்கணும் மாமா. நம்ம ஆளுங்களை நம்பி நாம வெயிட் பண்றது வேஸ்ட் மாமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, உடனே பாரதியை கண்டுபிடிச்சிடலாம். மாமா, எனக்கு தெரிஞ்ச சைக்ளோன் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கு. கடல்ல ஊசி தொலைஞ்சிட்டா கூட உடனே கண்டுபிடிச்சு கொடுக்குற அளவுக்கு செம இன்டெலிஜென்ட் ஏஜென்சி. ட்ரை பண்ணி பார்ப்போம் மாமா. பத்து நாள்ல பாரதியை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. டேய் முட்டாள், பாரதி தொலைஞ்சு போயிட்டா அவளை காணோம்னு இத்தனை நாளைக்கு அப்புறம் நம்ம சொன்னோம். சுக்கா ரொட்டி இல்லை, களியும் கம்பியும் தான் மிச்சம். பாரதி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு இருக்கிற அத்தனை பேர் காதலையும் பூ சுத்தி வச்சிருக்கோம். அவ காணவன் இப்ப நம்ம வாய திறந்தோம், அப்புறம் நாம காணாம போயிடுவோம். நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் குறையறதுக்குள்ள பாரதியோட மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். இல்ல நம்ம ஹரித்வாரில் பிச்சை தான் எடுக்கும். டேய் நட்ரா, எவனா சேட்டா இருக்க போறோம். இல்ல மாமா, அது எடுத்து தொலைடா போன. அடா புட்ரா. ஹலோ சிவமானி, பாரதி உயிரோட தான் இருக்கா? என்ன சொல்றீங்க, பாரதி உயிரோட இருக்கா? ஆமா. எங்க? அதெல்லாம் சிமெண்ட். நீங்க யாரு சொல்றேன்? டேய் காரடா, பாரதி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. ஹலோ மிஸ்டர் செந்தூர் பாண்டியன், நைஸ் டு மீட் யூ. பாரதி எங்க? உங்களுக்கு எப்படி பாரதி தெரியும்? பாரதி எங்க? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எங்களுக்கும் தெரியும். இப்போ அவங்க எங்க இருக்காங்க? ஏய் போட்டண்ணா, என்னடா விளையாடுறீங்களா? பாரதி எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியும்னு என்னங்க வர வச்சுட்டு இப்போ பாரதி எங்க இருக்கான்னு என்கிட்டே கேட்குறியா? ஏய் பாரதி எங்கடா? மிஸ்டர் செந்தூர் பாண்டியன், ஐ ஆம் கிரைம் பிரான்ச் ஹெட் ஆபீசர். இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர். ஹரித்துவாரில் தமிழ் தெரிஞ்ச ஃபேமிலிங்கிறதுனால தமிழ் தெரிஞ்ச எங்களை இந்த கேஸை பார்க்க சொல்லியிருக்காங்க. என்ன மிஸ்டர் செந்தூர் பாண்டியன், பேசுங்க. சைலண்டா இருக்கிறது சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு சகஜம், நீங்க அப்படி இல்லையே. சாரி சார், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீங்க எதுக்காக பாரதி இருக்க இடம் தெரியும்னு போய் சொல்லணும்? என் ஆபீஸ்க்கு வந்து கேட்கலாம்ல? இல்ல உங்க ஆபீஸ்க்கு என்ன வர வச்சு கேட்கலாம்ல? இப்படி ரகசியமா கோடவுனுக்குலாம் வர சொன்னா என்ன சார் அர்த்தம்? மிஸ்டர் செந்தூர் பாண்டியன், சாதாரணமா இருக்கிறவங்களை விட எங்களுக்கு மூளை அதிகமா இருக்கிறதுனாலதான் நாங்க இந்த பதவியில இருக்கோம். இது கிரிட்டிக்கல் கேஸ், நாம மீட் பண்றது வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அதுக்கு நாம இப்படித்தான் சந்திச்சாக வேண்டியிருக்கு. பாரதி ஒரு பொண்ணு, அதுவும் ஹரித்துவார்ல பிக் ஷாட். அவங்க 6 மாசமா ஹரித்துவார்லயே இல்லை. அவங்க ஃபாரின் போயிருந்தா கூட அவங்க பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் நோட்டிஃபை ஆகல. அப்ப பாரதி எங்க, எப்படி காணாம போனாங்க? பாரதியோட கார்டியன், சித்தப்பா எல்லாமே நீங்க தானே. உங்களுக்கு தெரியாம பாரதி காணாம போக சான்ஸே இல்ல. இல்ல சார், இல்ல. பாரதி என் அண்ணன் மகன் இல்ல, என்னோட மகன். அவ சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்து என்னை பார்த்து என் அப்பா அங்கன்னு கேக்குறப்போ நான் தான் உன் அப்பான்னு
பாசத்து குட்டி வளர்த்தேன் சார். என் குடும்பத்தை சென்னையில் தவிக்கி விட்டுட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட பார்க்காம பாரதியோட பிஞ்சு முகத்தில் இருக்கிற சோகத்தை சந்தோஷமா மாத்த நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது சார். என் வாழ்க்கையை என் மக பாரதி தான் வாழ்ந்த எனக்கு அவன் என்கிட்ட சொல்லாம போனது எனக்கு மிகப்பெரிய மனசு கஷ்டமா இருக்கு சார். சார், என் பொண்ணு காணாம போயிட்டான்னு யாருக்கிட்டையும் சொல்ல என் மனசு இடம் கொடுக்கல. அவ்வளோ செல்லமா வளர்த்தனா அவளுக்கு ஒரு பழி வரணும்னு நான் விரும்பல. யாருக்கும் தெரியாம தனிப்பட்ட முறையில் நான் அவளை தேடிக்கிட்டு தான் சார் இருக்கேன். மிஸ்டர் செந்தூர பாண்டியன், பாரதி விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார், அவளுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. அன்பு, பாசம், இரக்கம், தர்மம், கருணைன்னு இது தவிர அவளுக்கு நான் வேற எதுவுமே சொல்லிக் கொடுக்கல சார். அப்படிதான் வளர்ந்த என் பாரதி. ஓடி பிடிச்சு விளையாடுறது கூட அவளுக்கு பிடிக்காது சார். ஒருத்தனை துரத்துறது பாவம்னு சொல்லுவா. ஓடி பிடிச்சு விளையாடுறது பாரதிக்கு பிடிக்காதுன்னா அவங்கள ஓட ஓட விரட்டி கொலவெறியோட துரத்துறது யாரு? என்னடா என்ன சார் பாருங்க. பாரதிக்கும் இந்த கும்பலுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. பாரதிக்கு பின்னால ஏதோ ஒரு சதி திட்டம் தலைமறைவா நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதை பிளான் பண்ணவன் எந்த நோக்கத்துல அவங்களை கொலை பண்ண துடிக்கிறான் தெரியல மாமா. அவ சொத்து மேல கண்ணா இல்ல பாரதி மேல? சார், ஸ்டாப் இட் சார். பாரதி பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொன்னீங்கன்னா நான் போலீஸ் ஆபீசர் கூட பார்க்க மாட்டேன். மாமா, டென்ஷன் ஆகாதீங்க மாமா. சாரி 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 சார், சாரி. பாரதி காலேஜ் படிக்கும்போது புவின்னு ஒரு பையனை லவ் பண்ணான். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். பாரதி ஆசைப்பட்டது எதுவுமே மறக்காதனா அவளோட கல்யாண விஷயத்தையும் அவள் விருப்பப்படியே நடத்துவேன். ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அடிக்கடி புவி என்கிட்ட செலவுக்கு பணம் கேட்பான். 1,000, 5,000, 1,000,000 வரைக்கும் அவன் பணம் கேட்குறதும் நான் கணக்கு கேட்குறதும் அவனுக்கு எனக்கு சின்ன மனஸ்தாபம். முடிஞ்ச அளவுக்கு பாரதிக்கு தெரியாமல் மறைச்சேன். முடிவில் அவன் சொத்து வீணு அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. அதனால் பாரதி புவியை கண்டிச்சா. இதனால் பாரதிக்கும் புவிக்கும் அடிக்கடி சண்டை வந்துச்சு. பாரதி காணாம போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி புவி கோம எங்கேயோ வெளியே போயிட்டான். அப்புறம் ஷாப்பிங் போன பாரதியும் திரும்பி வீட்டுக்கு வரல சார். நான் இங்க இல்லாமோ தேடி பார்த்தேன் சார். அவளை என்னால கண்டுபிடிக்க முடியல சார். நீங்க ஏன் போலீஸுக்கு போகல? என்ன சார் நீங்க? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, தன் பொண்ணை காணோன்னு போலீஸுக்கு போனா தன் வீட்டு மானமே போயிடும்னு கவலைப்படுறப்போ சொசைட்டியில் நான் ரொம்ப ஹை போஷனில் இருக்கேன். நான் எப்படி சார் வெளியில் சொல்கிறது? ஓகே ஓகே. இந்த வீடியோவை பாரதியை துரத்திட்டு போகிறப்போ மொபைல் எடுத்திருக்காங்க. இத்தனை நாள் கழித்து இப்போ வைரல் பண்ணியிருக்காங்க. சோசியல் மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இது உங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை. இதை டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி மேலிடத்துலேருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. எங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் இல்லை. நீங்கள் ஏன் புவியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணல சார்? புவியை பாரதி விரும்பி ஏற்றுக்கிட்ட புரிச்சேன். பாரதியோட விருப்பம் இல்லாமல் அவ புருஷ மேலே நான் எப்படி சார் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாரதியோட ஹஸ்பண்டு புவி இதில் சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? புவியை கண்டுபிடிச்சா பாரதி எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பார்வையே டோட்டலாக புவி மேலே தான் இருக்குது. எங்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படும். நம்ம மீட்டிங்கை சீக்கிரட்டாக வச்சுக்கிறது நல்லது. சோ பாரதி உயிரோட இருக்காளா இல்லையான்னு? நோ 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 சார், நோ சார், அப்படி சொல்லாதீங்க. என் பாரதி எனக்கு உயிரோட வேணும். அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது சார்.
நாங்க பல ஆங்கில யோசிப்போம். உங்க பாரதிய உயிரோட உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். பாரதிய பத்தி உங்களுக்கு எந்த குழு கிடைச்சாலும் எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ. பை. ஓகே சார். தேங்க்யூ சார். மாமா, போலீஸோட பார்வை நம்ம மேல பட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நம்ம மேல சந்தேகம் இல்லைன்னு சொன்னாலும் அது பொய். இனிமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். வாங்கிக்கோ பாரதி, இது எல்லாமே உனக்குதான். ஆமாமா பாரதி, இன்னைக்கு சுமங்கலி பூஜை. கல்யாணம் ஆன பொண்ணுங்க தான் தாலி நிலைக்கணும்னு வரலட்சுமிய மனசுல நினைச்சுக்கிட்டு பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டா சுமங்கலி வரம் கிடைக்குமா? பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் கீழே நடந்துட்டு இருக்கு. இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி கீழவாமா. வாங்க. புடவை மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த நகையெல்லாம் வேண்டாமா? பாரதி, இது எங்க வீட்டு மருமகளுக்காக நாங்க கொடுக்கிற சீரு, வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஆமாமா, தமிழ் கல்யாணத்துக்காக நாங்க ஆசைய வாங்கி வச்சது இதெல்லாம். அதுக்குள்ளதான் அவன் அவசரப்பட்டுட்டானே. ஊரை கூட்டி விமரிசையா நடக்க வேண்டிய கல்யாணம் எங்களுக்கு தெரியாம எங்கேயோ நடந்து போச்சு. அண்ணே, பழசெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? பாரதி, இது எல்லாமே உனக்குதாம்மா. நீ இந்த புடவை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு சீக்கிரமா கீழே வா, நீ வந்தாதான் பூஜை ஆரம்பிக்க முடியும். ஆமா, வாங்கிக்க பாரதி. இந்த சீதனத்தை நான் முதல்லயே கொடுத்திருப்பேன். உங்க கல்யாணம் தான் நேரம் காலம் பார்க்காம நடந்துருச்சு. இந்த சீதனத்தையாவது நல்ல நேரம் காலம் பார்த்து கொடுக்கணும்னு தான் இந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். உனக்காக இல்லைனாலும் எனக்காக, எனக்காக நீ இதையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தே ஆகணும். வாங்கிக்க. வாங்கிக்கோமா? சொல்றோம்ல, வாங்கிக்க. கட்டிக்கிட்டு சீக்கிரம் வா, பூஜைக்கு கீழே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க.